நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீ நிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். உலகம் தவித்தது இறைவனுடைய கொடுங்கோலாட்சியில். எல்லோரும் அல்லல் பட்டார்கள். தேவர்கள் அவர்கள் இல்லத்தை விட்டு ஓடினார்கள். ரிஷிகள் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய முடியாத நிலையிலே தவித்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே உலகத்துக்கு நலம் செய்வதற்காக ஆளறியாக நரசிம்மனாக எம்பெருமான் தோன்றி இரணியனை சம்ஹரித்தான். அவன் அழகிய சிங்கன் என்று போற்றும்படியாக திகழ்ந்தான். அடியவர்கள் அல்லலை தீர்த்த அந்த பெருமானுடைய முகத்தை அதுதான் மிக அழகான காட்சி என்று எண்ணினாள் பிராட்டி. எனவே அந்த எம்பெருமானுடைய மார்பிலிருந்து குதித்து மடியிலே இடம் பெற்று கொண்டாள். மடியிலே இருந்து அவனுடைய திருமுகத்தை நன்கு பார்க்கலாம், அழகிய சிங்கனுடைய அழகை பார்க்கலாம் என்று பிராட்டி திருவுள்ளம் கொண்டாள் போலும். ஆகையினால் இன்றும் நாம் லக்ஷ்மி நரசிம்மன் என்ற கோலத்திலே எம்பெருமானுடைய இடது மடியிலே அன்னையை பார்க்கிறோம். அவன் கோபம் தணிய செய்தாள் மடியிலே அமர்ந்து. அதற்காக அவனை தானே அணைத்து கொண்டாள். ஆழ்வார் பாடுகிறார், அல்லிமாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழர். ஆயிரம் தோள்களால் உலகத்துக்கு ஸ்வஸ்தி செய்த நீ, உன்னை அணைத்துக் கொள்கிறேன் என்று பிராட்டி புல்கினாள் எம்பெருமானை. உடனே எம்பெருமான் பிராட்டியை பார்த்து, எனக்கு இன்னும் ஆயிரம் கைகள் வேண்டும் என்றுதான் அவளாக இருக்கிறது என்று சொன்னான். எதற்கு என்றாள் அன்னை. உன்னை அணைத்து கொள்ள என்றான். என்னை அணைத்து கொள்வது கிடக்கட்டும், நமது பிரஜைகள் மக்கள் அவர்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்க உங்களுடைய ஆயிரக்கணக்கான தோள்கள் தேவை. அந்த தோள்களிலிருந்து தோன்றிய போர் வீரர்கள் க்ஷத்திரியர்கள் தேவை, உலகத்திற்கு அமைதி சாந்தி ஸ்வஸ்தி இருப்பதற்கு என்று அன்னை எம்பெருமானுக்கு ஞாபகம் ஊட்டினாள். அது சரி, உன்னை அணைப்பதற்கு ஆயிரம் தோள் வேண்டுமென்றால் அந்த தோளிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் தோன்றி உலகத்திற்கு நலம் செய்வதற்கு தேவைதான். நீங்கள் ஆயிரம் கைகளுடன் திகழுங்கள் என்று சொல்கிறாயே, ஆயிரந்தோழனாகவே இருங்கள் என்று பாராட்டுகிறாயே, இந்த மடியிலே வந்து வீற்று விட்டாயே மார்பை விட்டு என்று கேட்டான். அன்னை சொன்னாள், மக்களுக்கு அமைதி வேண்டும். எதிராளிகள் யார் யார் அமைதியை குலைக்கின்றார்களோ, யார் யார் அநியாய முறையில் நாடுகளை ஆக்கிரமிக்கிறார்களோ, அவர்களிலிருந்து மக்களை காப்ப போர் வீரர்கள் வேண்டும். போர் வீரர்கள் உன்னுடைய தோளிலிருந்து தோன்றியதாக வேதம் ஓதுகிறது. எனவே ஆயிரக்கணக்கான தோள்கள் உனக்கு வேண்டும். அவையிலிருந்து ஆயிரம் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் தோன்றி கொண்டிருக்க வேண்டும். அமைதிக்காக போர் செய்யக்கூடிய அமைதி போர் வீரர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். தொடையிலே அமர்ந்ததற்கு காரணம் புருஷோத்தமா, உன்னுடைய தொடையிலிருந்து தான் வணிகர்கள் தோன்றியதாக புருஷ சுக்தம் சொல்கிறது. ஆகையினாலே இது வணிகமும் உலகத்திலே நடைபெற வேண்டும். அதன் மூலம் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சமுதாயத்திற்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கும். எனவே உன்னுடைய மடியை நான் விரும்பி வந்து அமர்ந்து கொண்டேன் என்று பிராட்டி சொன்னாள். இப்படி பெருமானை பிராட்டி தானே அணைத்து புல்கி நரசிம்மன் உருவத்திலே இருக்கிற எம்பெருமானுக்கு மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியிலே உள்ள எம்பெருமானை அகோபிலத்திலே உள்ள ஒன்பது மூர்த்திகளிலே ஒன்றாக மாலோல மூர்த்தி என்று போற்றுகிறார்கள். அகோபில க்ஷேத்திரத்திலே ஒன்பது நரசிம்மர்கள், அதிலே ஒருவர் மாலோலர் என்கிற திருநாமத்திலே பிராட்டி அணைத்து கொண்டிருக்க, பிராட்டி தன் மடியிலே வைத்து கொண்டிருக்கும் அழகிய சிங்கன் அந்த மாலோல மூர்த்தி. 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ, ஏன் 616 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீனிவாசன் என்கிற பிரம்மச்சாரியின் கையிலே வந்து வீற்றினார். ஸ்ரீனிவாசன் என்கிறவர் திருநாராயணபுரம் என்கிற கன்னட பகுதியிலே உள்ள திவ்ய தேசத்திலே தோன்றி
தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திலே திகழ்ந்த கட்டிகாசதம் அம்மாள் என்கிற சின்ன அம்மாள், வேதாந்த தேசிகனுடைய குருவின் குரு பெரிய அம்மாள் நடாதுரம்மாள், வேதாந்த தேசிகனுடைய சிஷ்யரின் சிஷ்யர் சின்ன அம்மாள், இவர்கள் நடாதுரம்மாளுடைய ஐந்தாவது தலைமுறை. அந்த சின்ன அம்மாளுடைய திருவடி வாரத்திலே சீனிவாசன் பயின்றார் வேதாந்தங்கள். உபய வேதாந்தங்களும் அவர் திருவடி வாரத்திலே கேட்டார். அவருக்கு கனவிலே தோன்றினான் இந்த மால் நரசிம்மமூர்த்தி, நீ அகோபிலம் வா என்று அகோபில க்ஷேத்திரத்துக்கு வரவழைத்தான். அந்த அகோபில க்ஷேத்திரத்திலே அந்த நரசிம்மமூர்த்தி மாலோலனாக இவரிடம் வந்து இவருக்கு துறவரமும் கொடுத்து வைத்தான் என்று வரலாறு. அந்த மாலோலனுடன் தன்னுடைய குருதேவரை வந்து அடிபணிந்தார் அந்த சீனிவாசன், இப்பொழுது ஷடகோபஜீயராகிவிட்டவர். அவர் தலைமையிலே அந்த நரசிம்மனுடைய திருவாராதனம், மாலோலனுடைய திருவாராதனம் பூஜை மிக சிறப்பாக நடந்து மெல்ல மெல்ல ஒரு நிறுவனம் உருவாகியது. அது ஸ்ரீமத் அகோபில மடம் என்ற பெயருடன் திகழ்கிறது. இந்த அகோபில மடத்திலே இன்றும் அந்த மாலோல மூர்த்தி பாரதம் முழுக்க சஞ்சாரம் செய்து மக்களுக்கு அங்கங்கு சொஸ்தி நலத்தை செய்து கொண்டிருக்கிறான். இதுவரை சடகோபஜீயரை முதல் ஜீயராக கொண்டவர்கள், ஆகினால் அவரை ஆதிவன் என்று சொல்கிறார். இதற்கு வேறு காரணங்களும் குரு பரம்பரைகளில் உண்டு, விரிவி கஞ்சி நாம் இப்பொழுதை சொல்லவில்லை. அந்த ஆதிவன் சடகோப சுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த மகானுடைய ஆச்சாரியனுடைய பரம்பரையாக இதுவரை 46 ஜீயர்கள் அகோபில மடத்திலே தலைமை தாங்கி அந்த நரசிம்மனுடைய ஆராதனத்தை, மாலோனுடைய ஆராதனத்தை சிறப்பாக செய்து கொண்டு நாடெங்கும் சொஸ்தி திகழும்படியாக செய்து வருகிறார்கள். அதிலே 43வது பட்டம் ஜீயராக இருந்தவர் ஸ்ரீவன் சடகோபஸ்ரீ வீரராகவ சடகோப இந்திர மகாதேசிகன், அடியனுடைய தாய் மாமன். இப்பொழுது 46வது பட்டத்திலே திகழ்கிறார் ஸ்ரீ ரங்கநாத சடகோப இதீந்திர மகாதேசிகன். ரிக்வேதத்தில் வல்லவரான இந்த சுவாமி மிக அழகாக சிறப்பான முறையிலே அண்மையிலே தனது மணிவிழாவை மக்கள் வெள்ளம் வந்து காண்டு மகிழும்படியாக திருவரங்கத்திலே கொண்டாடினார். வேதவித்துக்கள், வேதம் வல்லவர்கள், வித்வான்கள் எல்லோருக்கும் மிக அற்புதமான சம்மானங்கள் செய்து மிக சீரிய முறையிலே அந்த மணிவிழா நடக்கும்படியாக மாலோலன் அருளினான். அப்பேற்பட்ட மாலோலனை உலகத்துக்கு க்ஷேமம் செய்ய சஞ்சரிக்க வைப்பவளாய், அவனை கொண்டு உலகத்துக்கு சொஸ்தியை செய்பவள் யார், லக்ஷ்மி தேவிதானே. அவனை அணைத்து கொண்டிருக்கிற மா திருதானே. ஆகினால் லக்ஷ்மி தேவிக்கு ஸ்வஸ்திகரி என்று ஒரு திருநாமம். இந்த ஸ்வஸ்திகரி என்கிற திருநாமத்தை 244வது திருநாமமாக வியாச பகவான் தனது லக்ஷ்மி சகஸ்திரத்திலே அமைத்தார். இதுவரை நாம் சொல்லியது உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இப்பொழுது ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்வஸ்யஸ்து விஸ்வஸ்ய சதேதி தேவி பத்ராணி கிருத்வா பரிபாலமம் நக கரோதி தஸ்மாத் கமலம் ஸ்துவந்தி நாம்நானதாக ஸ்வஸ்தி கரீதி சந்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வஸ்யஸ்து விஸ்வஸ்ய சதேதி தேவி பத்ராணி கிருத்வா பரிபாலமம் நக கரோதி தஸ்மாத் கமலம் ஸ்துவந்தி நாம்நானதாக ஸ்வஸ்தி கரீதி சந்தா. ஸ்வஸ்யஸ்து விஸ்வஸ்ய என்று இதிலே முதல் இரு பதங்கள் வைத்திருக்கிறேன். இது ஸ்வஸ்யஸ்து விஸ்வஸ்ய கலஃப் பிரசீததாம் என்று பிரகலாதாழ்வான் செய்த பிரார்த்தனை அடியொற்றியது என்று காண்பிக்க, உலகத்திற்கு ஸ்வஸ்தி இருக்கட்டும் என்று தொடங்குகிறான் பிரகலாதன். ஆனால் சிலர் சொல்வார்கள், வடமொழி இலக்கணப்படி 6வது வேற்றுமை கூடாது, ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்யே ஸ்வஸ்தி என்று வரும்பொழுது 4ஆம் வேற்றுமை வர வேண்டும், எனவே ஸ்வஸ்யஸ்து விஸ்வாய அல்லது ஸ்வஸ்யஸ்து விஸ்வஸ்மை என்றால் ஸ்லோகம் ஒட்டாது, அதனால் ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய என்று சொன்னான் பிரகலாதன். அது ரிஷியின் ஸ்லோகம், நீ அப்படியே எழுதக்கூடாது என்று சொல்வார்கள். நான் ஸ்வஸ்தியஸ்து விஸ்வாய என்று மாற்றினேன். அப்பொழுது உலகத்திற்கு என்று பொருள் வராது என்றார்கள். உலகத்தையே தனக்கு சரீரமாக உடைய எங்கும் பரவி இருக்கிற நாராயணன் என்றே பொருள் வரட்டுமே.
அப்படி நாராயணனுக்கே ஸ்தோத்தி இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் அப்படி எம்பெருமான் விஜயத்துடன் விளங்க வேண்டும் என்று உலகுக்கு நலம் செய்து கொண்டு நமக்கு பரிபாலனம் செய்வதற்காக அவனை புலுகிக் கொண்டு வீற்றிருக்கிறாள். அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி உலகம் நலம் பெற பல பல நல்லவை நடக்க ஏற்பாடு செய்பவள். எனவே அவளுக்கு ஸ்வஸ்திகரி என்று பெயர். அன்பர்களே, உலக அமைதிக்காக பயங்கரவாதங்கள் ஒடுங்குவதற்காக அவர்களும் திருந்தி பயங்கரவாதிகளும் திருந்தி நல்லவர்களாக வாழ்ந்திட லக்ஷ்மி நரசிம்மனை அதுவும் மாலோலனை தியானம் செய்து அவன் மடி மீது இருக்கும் திருவை இந்த படத்திலே பாருங்கள். லக்ஷ்மி தேவியை தியானம் செய்து கொண்டும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த திருநாமத்தை நீங்கள் ஜபியுங்கள். அவசியம் நாம் எல்லோரும் ஜபிக்க வேண்டியது. தினமும் ஒரு முறை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டியது. எங்கும் பயங்கரவாதிகளுடைய விளையாட்டுகள் இல்லாமல் உலகத்திலே சாதாரண மக்கள் சொஸ்தியுடன் நிம்மதியாக வாழ்வதற்கு லக்ஷ்மி தேவி திருவருள் செய்பவளாகியனால அந்த லக்ஷ்மி தேவியை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபியுங்கள் பக்தியுடன். ஸ்வஸ்திகரியை நமஹ. நன்றி, வணக்கம்.